முக்கிய செய்திகள். 1ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் தடுப்பூசி. தினசரி பாதிப்பு 300,000 நெருங்கியதால் மத்திய அரசு நடவடிக்கை. மன்மோகன் சிங், சந்திரசேகர ராவுக்கும் பரவியது கரோனா. தொற்று பரவலை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைக்க மோடி வேண்டுகோள். தமிழகத்தில் இன்று அமலுக்கு வருகிறது இரவு நேர ஊரடங்கு. வழிபாட்டு தலங்களில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க முடிவு. கரோனா மேலும் பரவாமல் தடுக்க நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகளுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். இந்தியாவின் தினசரி பாதிப்பு 300,000 நெருங்கியுள்ள நிலையில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. உலக நாடுகளை உலுக்கி வரும் கொரோனாவின் 2வது அலை இந்தியாவில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 273,810 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மொத்த பாதிப்பு 1,50,61,919 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,619 பேர் பலியாகியிருப்பதை அடுத்து மொத்த உயிரிழப்பு 178,769 உயர்ந்துள்ளது. கடந்த 15 நாட்களில் மட்டும் 25,00,000 மேற்பட்டோர் கொரோனாவிற்கு இலக்காகி உள்ளதால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 19,00,000 தாண்டியுள்ளது. தினசரி தொற்றில் உலக நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குணமடைவோர் எண்ணிக்கை 86% குறைந்துள்ளதால் மருத்துவமனைகளில் படுக்கைகள், ரெம்டெசிவிர் மருந்து, வெண்டிலேட்டர், ஆக்ஸிஜன், கொரோனா தடுப்பூசிகள் என அனைத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிக தொற்றுள்ள மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத், டெல்லி, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. நிலைமை கைமீறி போவதை தடுக்க மத்திய அமைச்சர்கள், மருத்துவர்கள், அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு மோடி நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பது, தொற்று அதிகம் உள்ள மாநிலங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. இதனையடுத்து 3வது கட்ட தடுப்பூசி திட்டத்தில் மே 1ஆம் தேதி முதல் 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தடுப்பூசிகளை மாநில அரசுகளே நேரடியாக மருந்து நிறுவனங்களிடம் இருந்து கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளில் 50% மத்திய அரசிற்கு அளிக்க வேண்டும் என்று தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை மருந்து கடைகளும் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ள நிலையில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரவு ஊரடங்கு இன்று அமலுக்கு வரும் நிலையில் வழிபாட்டு தலங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது தொடர்பாக தலைமைச் செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் மத தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் தினந்தோறும் புதிய உச்சம் தொட்டு வரும் கொரோனா 2வது அலையின் பரவலை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் இன்று முதல் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. 10:00 முதல் அதிகாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் ஊரடங்கின் போது அத்தியாவசிய சேவைகளுக்கான வாகன போக்குவரத்து மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. 10 மணிக்கு மேல் பேருந்துகள் ஓடாது. வெளியூர்களுக்கு செல்லும் ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை 9:00 நிறைவடையும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மளிகை கடைகள், காய்கறி கடைகள், உணவகங்கள் மற்றும் மதுபான கடைகள் 9 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. மதுபான கடைகளில் கூட்ட நெரிசலை குறைக்க டோக்கன் முறை பின்பற்றப்படும். வெளியூர் பேருந்துகள் குறிப்பிட்ட இடத்திற்கு 10:00 முன்பாக செல்லும் வகையில் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டு இயக்கப்படும். இந்நிலையில் பொதுமக்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி கரோனா பரவலை கட்டுப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா மகேஸ்வரி கேட்டுக் கொண்டுள்ளார். பார்க்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றோம், பப்ளிக் இதுக்கு வந்து கோஆபரேட் பண்ணணும். அதே போல வந்து சினிமா ஹால்ஸ் இதெல்லாமே க்ளோஸ்டு. பப்ளிக் அதிகமாக போடக்கூடிய அந்த ஷாப்பிங் ஏரியாஸில் வந்து பொருட்களை வந்து அவங்களே கடையில் இருக்கவங்க ஹேண்டில் க்ளவுஸ் போட்டு எடுத்து கொடுக்கணும். பப்ளிக் போய் சூஸ் பண்ணி பொருட்களை ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கக்கூடாது. இது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வந்து வலியுறுத்தி வணிக நிறுவனங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஒகேனக்கலில் சுற்றுலாப் பயணிகளின் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு சாலையோர வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபா நாங்கள் கடைக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு வர கெஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போன வருஷமே எங்களுக்கு லாக்டவுன் போட்டாங்க. அந்த வருஷம் வாங்கின கடனே நாங்கள் இன்னும் கட்டி முடிக்கலை. இந்த கடையை நம்பி தான் நாங்கள் வெளியில் கடன் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு செலவு பார்க்குறதா, இல்லை எங்களை சுற்றி இருக்கிற செலவுங்களை பார்க்குறதா, எதுக்கு நாங்கள் பார்க்குறது? நீங்கள் லாக்டவுன் நீங்கள் போட்டுட்டு இருந்துறீங்க. ஆனால் மக்களோட சூழ்நிலையை மக்கள் மூலியமாக இருந்து யோசிச்சு பாருங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம்.
வேலூர் மாவட்டத்தில் போதுமான அளவு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகம் அங்குள்ள அடுக்கம்பாறை மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் யாரும் உயிரிழக்கவில்லை என கூறினார். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளியூர்களுக்கு முன்பதிவு வசதி கொண்ட ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தவித்து வருகின்றனர். இதனிடையே வழிபாட்டு தலங்களில் கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்குவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் அனைத்து மத தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 11,000 நெருங்கியுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தில் கடந்த 1.5 மாதங்களாக தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாளொன்றிற்கு 500 பேர் பாதிப்பு என தொடங்கிய பாதிப்பு தற்போது 10,000 கடந்துள்ளது. வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகம் வந்த 25 பேர் உட்பட புதிதாக 10,941 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 3,347 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். செங்கல்பட்டில் 970 பேரும், கோவையில் 735 பேரும், திருவள்ளூரில் 535 பேரும், சேலத்தில் 359 பேரும், மதுரையில் 328 பேரும், திருச்சியில் 303 பேரும் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூரில் 296 பேருக்கும், தூத்துக்குடியில் 288 பேருக்கும், கிருஷ்ணகிரியில் 287 பேருக்கும், திருநெல்வேலியில் 286 பேருக்கும், ஈரோட்டில் 248 பேருக்கும், காஞ்சியில் 240 பேருக்கும், தஞ்சையில் 217 பேருக்கும், கடலூரில் 200 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம், விருதுநகர், திருவண்ணாமலை உட்பட பிற மாவட்டங்களில் அதிகரித்து வரும் தொற்றால் மாநிலம் முழுவதும் பாதிப்பு எண்ணிக்கை 10,202,392 அதிகரித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 44 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 13,157 அதிகரித்துள்ளது. இதுவரை 914,119 பேர் வீடு திரும்பியுள்ள நிலையில் 75,116 பேர் தற்போது கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மாத்தூரில் நேற்று ஒரே நாளில் 58 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சேலத்தில் குடியிருப்புகள் நிறைந்த கோட்டை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் நள்ளிரவில் தர்ணாவில் ஈடுபட்டனர். சின்ன சின்ன குழந்தைகளும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் சைடும் நடமாட்டம் அதிகம், அங்கேயும் பாதிப்பு ஜாஸ்தி. இந்த பக்கம் இருக்கிறது குறுகலான பாதை. இங்கே வந்து ரேஷன் கடை ஒரு நாளைக்கு வாரத்தில் 3 டேஸ் ஆகுது கம்பல்சரி எல்லாரும் நடமாடுற ஏரியா, குழந்தைங்க இருக்கிற ஏரியா, ஸ்கூல் இருக்குது. இப்படி இருக்கும் போல இது ரொம்ப இடைஞ்சலான பகுதி. வேற எப்படி மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க? இது எங்களுக்கு விருப்பமே இல்லை, எங்கள் கொண்டு வந்து போகிறது விருப்பமே இல்லை. வருஷ கணக்காக ஸ்கூலுங்க காலேஜுங்க எல்லாமே மூடி தானே வச்சுருக்கிறீங்க. அவுட்டர் சைடு இருக்கும்போது அங்கே கொண்டு போய் போடுங்க, இங்கே வேண்டாம். சின்ன குழந்தைங்களாம் கை குழந்தைங்களாம் இருக்குதுங்க. பொதுமக்கள் அதிகம் உழவும் பகுதி என்பதால் சிகிச்சை மையத்தை வேறு இடத்தில் மாற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கொரோனா சிகிச்சை அமைக்கும் பணி கைவிடப்பட்டதை அடுத்து 2 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. கர்நாடகாவில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலால் உயிரிழப்புகள் அதிகமான நிலையில் மயானங்கள் நிரம்பி வழிவதால் இறந்தவர்களின் சடலங்களை வைத்துக் கொண்டு உறவினர்கள் காத்து கிடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயாக பரவி வரும் கொரோனா காரணமாக டெல்லியில் நேற்றிரவு முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மதுக்கடைகளில் கூட்டம் அலைமோதியது. அசோக் நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மது பாட்டில்களை வாங்குவதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 26ஆம் தேதி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் வெளியேறி வருகின்றனர். இதனால் தலைநகரின் முக்கிய சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தன. ஆனந்த் விஹார் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் மூட்டை முடிச்சுகளுடன் ஆயிரக்கணக்கான வெளி மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியதால் அதன் மேற்கூரைகளில் அமர்ந்து அவர்கள் பயணம் செய்தனர். பல நகரங்களுக்கான போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் கைக்குழந்தைகளுடன் ஏராளமானோர் பேருந்து நிலையங்களிலேயே விடிய விடிய காத்து கிடந்தனர். சொந்த ஊர் செல்ல ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் ரயில் நிலையங்களில் குவிந்ததால் அங்கேயும் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதால் மற்றவர்கள் ரயில் நிலையங்களிலேயே காத்திருந்தனர். கர்நாடக மாநிலம் எலஹங்காவில் உள்ள மின் மயானத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை எரியூட்ட நீண்ட வரிசையில் ஆம்புலன்ஸுகள் காத்திருந்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவுவதால் அதை வாங்க மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஊரடங்கு அச்சத்தால் கான்பூரில் இருந்து வெளி மாநில தொழிலாளர்கள் குடும்பம் குடும்பமாக வெளியேறி வருகின்றனர்.
குஜராத் மாநிலத்தில் அதிகரித்து வரும் கரோனாவால் கூடுதல் படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனையை அந்த மாநில அரசு உருவாக்கி வருகிறது. மும்பையில் இருந்து விசாகப்பட்டினத்திற்கு ரயில் மூலம் ஆக்சிஜன் கொண்டு செல்லப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள காய்கறி சந்தையில் கரோனா விதிகளை கடைபிடிக்காமல் மக்கள் கூட்டமாக நடமாடினர். இதனிடையே முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங், தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ், காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த் சர்மா ஆகியோருக்கு கரோனா தொற்று உறுதியாகி இருப்பதை அடுத்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். திரு மன்மோகன் சிங் விரைவில் குணமடைய திரு ராகுல்காந்தி, திரு மு க ஸ்டாலின் ஆகியோர் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று மேலும் பரவாமல் தடுப்பதுடன் வாழ்வாதாரம் இன்றி தவிப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அனைத்தையும் பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள திரு ஸ்டாலின், அதே சமயம் ஊரடங்கு அறிவித்ததோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக அரசு நினைக்கக்கூடாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள், மருத்துவர்கள் தயார் நிலையில் இருத்தல் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் வாழ்வாதாரம் இழக்கும் சூழலுக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின், மக்களின் வாழ்க்கை சூழலையும் மனதில் வைத்து நலத்திட்ட உதவிகளை அரசின் சார்பில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா மேலும் பரவாமல் தடுப்பது, இதனால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பது மற்றும் ஊரடங்கினால் வாழ்வாதாரத்தை இழப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை முக்கிய கடமைகளாக கொண்டு மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் இன்றிரவு முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அம்மாநில துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அறிவித்துள்ளார். தமிழகத்திற்கு இணையாக புதுச்சேரியிலும் கரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரைக்கால் மண்டலத்திலும் தொற்று எண்ணிக்கையும் உயிர் பலியும் தொடர்ந்து வருவதால் புதுச்சேரியில் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் அசோக் நகரில் கரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை ஆளுநர் திருமதி தமிழிசை நேற்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக கூறினார். கடற்கரை காலையில் 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். மாலை 5 மணிக்கு மேலே கடற்கரை மூடப்படும். ஹோட்டல்கள் உணவு 8 மணி வரைக்கும் சாப்பிடலாம், 8 மணிக்கு மேலே பார்சல் தான் வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா உட்கார்ந்து அதிகப்படியாக சாப்பிடும்பொழுது நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஊரடங்கு 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். அரசு சார்பில் மானிய விலையில் முகக்கவசங்களும் கிருமி நாசினியும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருமதி தமிழிசை தெரிவித்தார். இதனிடையே கரோனா சிகிச்சை மையத்தை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அசோக் நகர் பகுதி மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதி என்பதால் மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பிற தொழில்கள் போல் கட்டுப்பாடுகளுடன் நிகழ்ச்சிகளை நடத்த அரசு அனுமதிக்க வேண்டும் என ஆரணியைச் சேர்ந்த நாடக கலைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இயங்கும் நாடகக் குழுக்களின் தலைமையிடமாக உள்ள ஆரணியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட நாடகக் குழுக்கள் இயங்கி வருகின்றன. தெருக்கூத்து, நாடகம் போன்றவற்றை நம்பி ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் என சுமார் 5000 கலைஞர்கள் வாழ்ந்து வருகின்றனர். சித்திரை தொடங்கி 4 மாதங்களுக்கு நிகழ்ச்சிகள் செய்து வரும் கலைஞர்கள் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இரவு நேர ஊரடங்கால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எங்களுடைய நாடகமே வாழ்வாதாரமே 10 மணிக்கு ஆரம்பிச்சு வெடிகால் 5 மணி வரைக்கும் தான் எங்களுடைய நாடகம். அப்படி இருக்கிற தருவாயில் நாடகத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களுடைய நாடக நடிகர் அனைவரும் ஏறக்குறைய ஒரு 20,000 பேர் இருக்கிறோம். இந்த 20,000 பேரும் நாடகத்தை நம்பி தான் இருக்கிறோம். அரசால் வழங்கப்படும் 2,000 ரூபாய் தங்களுக்கு போதாது என கூறியுள்ள கலைஞர்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்தி நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். எங்களுக்கு 2,000 ரூபாய் பணம் வந்து எங்களுக்கு தேவைப்படாது. அந்த 2,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு நாங்கள் எப்படி ஒரு ஆண்டு முழுக்க எங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும்? அதனால எங்களுக்கு பணம் தேவையில்லை. இப்போ எப்படி ஒரு சினிமா படப்பிடிப்புகளும் அதே போல தொலைக்காட்சி தொடர்களுக்கும் சினிமா தியேட்டருங்களுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அதே போல நாடக கலைஞர்களுக்கும் நாடகம் நடத்த அனுமதி வேணும்னா நாங்கள் கேட்குறோம். தெருக்கூத்து, நாடகம் போன்ற கலைகளில் ஏராளமான திருநங்கைகள் உள்ளதால் அவர்கள் வாழ்வாதாரம் சிறக்க அரசு உதவ வேண்டும் என நாடக கலைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உரிய கட்டுப்பாடுகளுடன் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கூலி விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்படாததால் நாளை முதல் தொழிற்சாலைகளில் இருந்து தீப்பெட்டி பண்டல்களை ஏற்ற முடியாது என கோவில்பட்டி லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தீப்பெட்டி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் கோவில்பட்டியில் இருந்து வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் லாரிகளில் தீப்பெட்டிகள் கொண்டு செல்லப்படுகின்றன. லாரிகளில் லோடு ஏற்றி இறக்க 8 ரூபாய் வரை சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனை லாரி உரிமையாளர்கள் வழங்கி வந்த நிலையில்
கூலியை உற்பத்தியாளர்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதில் உடன்பாடு எட்டப்படாததால் நாளை முதல் தீப்பெட்டி பண்டல்களை ஏற்றப்போவதில்லை என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதென முடிவெடுத்து அந்த கோரிக்கையினையும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்களிடம் கொடுத்துள்ளோம். இந்த நிமிடம் வரை எங்களுக்கு எந்த ஒரு நல்ல பதிலும் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து பதில் கிடைக்கவில்லை. அதன் காரணத்தினால் வரும் 21/4/2021 முதல் எங்களது கோரிக்கை ஏற்கும் வரை தொடர் போராட்டம் தொடர் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் பிற சரக்குகளை ஏற்றும் பணிகள் வழக்கம் போல் தொடரும் என்று அவர்கள் கூறினர். கூடலூர் காளியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தினர். 2 நாள் திருவிழாவில் முதல் நாள் அம்பிகையை கரகத்தில் எழச் செய்து பூசாரி அரிவாள் மீது ஏறி அருள் வந்து ஆடியது சிலர்க்க வைத்தது. கொரோனா நோயின் பிடியில் இருந்த மக்கள் விடுபட மாவிளக்கு ஏற்றி பெண்கள் நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர். பின்னர் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்து சமூக இடைவெளியுடன் முளைப்பாறை எடுத்து சென்ற பெண்களும் குழந்தைகளும் நீர்நிலைகளில் கரைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பருவாச்சியில் ராமநவமியை முன்னிட்டு குழந்தை வரம் கிடைத்திட புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் அருகே பூமி தாயை வழிபட்டு விவசாயிகள் நல்லேர் பூட்டுதல் எனும் உழவு பணியை தொடங்கினர். இரூர் கிராமத்தில் சீர்வரிசைகளுடன் ஊர்வலமாக விளை நிலங்களுக்கு சென்ற மக்கள் பூமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் ஏர்பூட்டியும் டிராக்டர்கள் மூலம் நிலத்தை உழுது இந்த ஆண்டிற்கான விவசாய பணியை தொடங்கினர். சித்திரை மாதத்தில் தொடங்கும் விவசாய பணிகள் ஆடியில் பட்டம் பார்த்து விதை விதைத்து தைத்திருநாளில் அறுவடை செய்து பணிகளை நிறைவு செய்வோம் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். ஏர்பூட்டி உழவு செய்ததை இளம் தலைமுறையினருக்கு நினைவுபடுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருந்ததாக இளைஞர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவின் தினசரி பாதிப்பு 3 லட்சத்தை நெருங்கியுள்ள நிலையில் 18 வயதிற்கும் மேற்பட்டோருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கட்டுக்கடங்காமல் பரவி வரும் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் இரவு ஊரடங்கு இன்று அமலுக்கு வரும் நிலையில் வழிபாட்டுத் தலங்களில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க அரசு முடிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.